அப்பாஸ்வாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். பெண்ணுக்கு பையனுக்குன்னு வரும்போது ரொம்ப பெரிய தொழிலதிபர்கள் சில பேர்த்த அந்த யூகம் இருக்கலாம், பட் எல்லாத்தையும் இருக்க சான்ஸ் இல்லை. எப்போதுமே நான் சொல்றது என்னன்னா, பெண்ணோ பையனோ ஃபினான்ஷியல் ஹைட்டை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க. 20 வருஷமான நம்மளோட அனுபவங்களை தான் வந்து பகிர்ந்துக்கிறோமே தவிர அறிவுரைகள் பகிர்ந்துக்கிறது இல்லை. அறிவுரை யாருக்கும் வேண்டியதும் இல்லை. எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் இந்த செக்மெண்ட் பண்ணுறது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு விஷயம், ஒன்று நாம் நிச்சயம் பண்ணுற கல்யாணங்கள் அப்படிங்கிறது எந்த குடும்பத்துக்கு நிச்சயம் ஆறுதோ அவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியான ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணிக்கும்பொழுது நம்முடைய சந்தோஷம் ரெட்டிப்பாகிறது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஐ ஓப்பனராக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதே தாங்க எங்கள் குடும்பத்துலேயும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம், ஆனால் இந்த வீடியோ பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிது அப்படின்னு நம்மள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கும்பொழுது, ஆஹா இதுக்காக தானே நம்ம இதை பண்ண ஆரம்பித்தோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு ஏற்படுறது. அப்பப்போ நமக்கு வர நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய தெளிவை நமக்கு அதில் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரே துறையில் இருக்கிறவங்க, அடிக்கடி சந்திச்சுக்கிறவங்க, அவங்க வந்து நான் ஆல்மோஸ்ட் சோஷியல் மீட்டிங்ஸ்லேயும் நிறைய சந்திச்சுப்பாங்க, ப்ரொஃபஷனல் மீட்டிங்லேயும் நிறைய சந்திச்சுப்பாங்க. அந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்கிறவங்க கூட அவங்க வீட்டில் ஒரு பெண்ணோ பையனோ இருந்தால் அதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க சம்மந்தி ஆகலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சில இடங்களில் நீங்கள் அந்த மாதிரி கல்யாணங்களே நிறைய இனிஷியேட் பண்ணுறீங்களே, அவங்க ஏன் தானாக அதை ஓப்பன் பண்ண முடியாதா? அதை கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940433125. இதில் வந்து மைண்ட் ரிசர்வேஷன் தான். ஃபேமிலிஸ் வந்து அவங்கவுங்களே பார்த்துட்டு போனால் கல்யாண மாலைக்கு வேலை இல்லை. நான் அந்த லாபத்துக்காக சொல்ல, அவங்களே பார்த்துட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்மளோட மொத்த எய்மே வந்து கல்யாணங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதானே தவிர நம்ம எவ்வளோ காசு பண்ணணுங்கிறத பற்றி கவலைப்படலை. அதில் வந்து வி ஆர் வெரி கிளியர் ஃப்ரம் த பிகினிங். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் எனக்கு பெண்ணிற்கு உன் பையனை கொடுக்குறியான்னு கேட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாலோ, இல்லை அவர் வந்து என்னை கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டாலோ, ரெண்டு பேரோட தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கிற அந்த நட்பு ஏதாவது பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா பிஸ்னஸ் நட்பாக இருக்கலாம், இல்லை ஜென்ரல் நட்பாக இருக்கலாம், இல்லை உறவுகளில் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இதனால் நம்ம நெகட்டிவ் ரிப்ளை கிடைச்சதுனால மொத்தமாகவே நமக்கு வந்து இந்த இது பாதிக்கப்படுமோ, நம்மளோட நட்போ இல்லை நம்மளோட உறவோ பாதிக்கப்படுமோ, இதுக்கு வந்து ஒய் கான்ட் பி யூஸ் ஒரு இன்னொரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணுறது வந்து கல்யாண மாலையாக இருக்குது. அவ்வளோதானே தவிர இதுக்காக நம்ம நேர்ந்து விடப்பட்ட ஆள்லாம் இல்லை. இல்லை இது ஒரு காரணம். இன்னொன்று கூட என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு சின்ன ஈகோவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது நான் முதல்ல பேசுறது, நான் எப்படி முதல்ல போய் பேசுறது அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி. இதை நான் ஈகோன்னு பார்க்கவே இல்லைம்மா. ஏன்னா பெண்ணுக்கு பையனுக்குன்னு வரும்போது அவங்க ரொம்ப பெரிய தொழிலதிபர்கள் சில பேர்த்த அந்த ஈகோ இருக்கலாம், பட் எல்லார்ட்டையும் இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா பெண்ணுக்கு பையனுக்கு கேட்கறது ஆரம்பிக்கிற ஒரு விஷயமே வந்து அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய வாய்ப்பு. கரெக்ட். நீங்க எப்பவும் சொல்வீங்கல்ல, அவங்க அவங்க ஏதோ சூஸ் பண்ணிட்டு இதுதான் என்னோட உன்னோட மருமகமா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாம அவங்க வந்து பார்த்துக்கூடும் சொல்றது, பெண்ணோ அல்ல பையனோ வந்து பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்ட். எல்லா முறையிலையும் அவங்க அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எது மூலமாக பண்ணினா அவங்களுக்கு ஜெயிக்கும்ங்கிறத சில யோசனை பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து கல்யாண மாலை ப்ரையாரிட்டியில் இருக்குது. ஓகே. இப்போது நம்ம வந்து சர்வீஸ் ப்ரையாரிட்டி சர்வீஸ் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ்லாம் சொல்கிறோமே, நம்மளை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற அளவுக்கு பெற்றோருக்கு நல்ல மனசு இருக்குங்கிறதே நல்ல விஷயம் இல்லையா. ஓகே. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் கேளுங்க, இது ஒரு ஸ்டெப் உயர போகும்னா அப்புறம் நாங்கள் கலந்து பேசும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல்லையே வந்து இல்லை இல்லை ஏற்கனவே நாங்கள் பார்த்து வச்சுட்டோம் உறவுலையே இருக்குது, இல்லை பையன் வந்து ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டான், இல்லை பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 வருஷம் படிப்பு இருக்குது அது முடியாதுன்னு சொல்லுது, இந்த மாதிரி பதில்கள்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கும் போது எந்த பாதிப்பும் இருக்காது, ஆனால் அதே சமயம் எங்களுக்கு வந்துச்சுன்னா அது வந்து எங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள
ஒரு மூத்த உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதவியை நமக்கு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பெரும்பாலான குடும்பங்கள்ல இப்ப மூத்த உறுப்பினர்களால இந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியல. அவங்க வந்து பல்வேறு காரணங்களால அதை மாதிரி பண்ண முடியறது இல்ல. காரணம் வந்து குழந்தைங்க கேட்காம போச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு பயம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் ஓன்லி அந்த மாதிரி பயப்படணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலுமே பயம் வந்து இருக்கு. இல்லை அவங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க கேட்கறதுக்கு யோசிக்கலாம். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். டிஜி இலாக் ஒரே ஒரு டாப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இதில் ரெண்டு விதமான அப்ரோச் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒரு விதமான அப்ரோச் என்ன அப்படின்னாக்க, அவங்களுக்குள்ள நட்புக்குள்ளேயே தெரியும் அவங்களுக்கு இவங்க வீட்டில் பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் வந்து நம்ம மூலமாக கேட்க சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விதமான அப்ரோச்சு. இன்னொரு அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ளேயே போகாமல் இருப்பாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு ஏற்படுத்த முடியுங்கிற தாட்டுக்குள்ளேயே போகாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சம்பந்தியாகக்கூடிய வாய்ப்பை கூட நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. நல்ல அதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்ததுல்ல, அந்த அந்த இன்சிடென்ட் என்ன சொல்லுங்கள். ரெண்டு பேரும் ஒரே துறையில் உள்ளவங்க. என்ன துறை அது? நான் என்ன துறைன்னு ஒன்றும் சொல்லலை, ஏன்னா துறையை சொன்னால் துறையை தெரிஞ்சு போயிடும். அவங்க ஆல்மோஸ்ட் வந்து வீக்லி மீட் பண்ணுறவங்க, ஆன் ஜாப் ஆன் பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் மீட் பண்ணக்கூடியவங்க. இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இந்த சப்ஜெக்டில் பேச்சே வரல. லிங்க்டின் தொடர்பு இருக்கு, பர்சனல் தொடர்பு அவங்க இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், நம்மள்கிட்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. பண்ணும்போது நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோன்னா, இவங்களுக்கு இவங்கள சொன்னால் சரிப்பட்டு வரும் அப்படின்னு ஒரு 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 சின்ன ஐடியா தான் அது. பல்ப் எரியும், அது அது ரொம்ப முன்னாடி எரிஞ்சிருக்கணும். இப்போ போச்சு அதெல்லாம் விடலாம். இல்லை இல்லை, அடுத்த ஐடியா தான், அடுத்த வாழ் ஐடியா, அடுத்த வாழ்க்கான பல்ப் உடனே நீங்க சரி ரைட் ஓகே. இந்த பம்பே வேண்டாமா அந்த, அதாவது எதை சொன்னால் எது ஜெயிக்குங்கிற ஒரு யோசனை, அது அது வந்து தோணுது இல்லையா. அந்த தோணுதல் வந்து பல இடங்களில் வெற்றியாயிருக்கு. சில இடங்களில் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட 20% வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது, 80% ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம நினைக்கும் போதே அது வந்து சரி, பையனுக்கு பெண்ணை பிடிக்கும், பொண்ணுக்கு பையனை பிடிக்கும், இந்த ஃபேமிலிக்கு பிடிக்கும், இந்த உத்தியோகம் பிடிக்கும், இந்த ப்ரொஃபஷன் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து அதுக்குள்ள யோசனை பண்ணி தான் உள்ளுக்குள்ள சொல்றோம். இந்த ரெண்டு பேரும் தனித்தனியா பதிவு பண்ணிட்டாங்க, பண்ணிட்டாங்க ரெண்டு பேரையும். சரி இவங்களுக்கு கொடுக்கலாமான்னு அவங்கள்ட்ட கேட்கணும், அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு இவங்கள்ட்ட கேட்கணும். பிள்ளை வீட்டில் வந்து உடனடியாக சொல்லிட்டாங்க, ஃப்ரெண்டு ரொம்ப நோன் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு ஃபேமிலி தான், நீங்கள் பேசலாம்னு சொல்லிட்டாங்க. பெண் வீட்டில் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணாங்க, சரி ரைட் ஓகே, இது இது ஒர்க்கபிளாக இருக்குமா, ஏன்னா கொஞ்சம் நம்மளை விட ஃபினான்ஷியல் ஹைட்டு வீட்டில் ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னு. எப்போதுமே நான் சொல்கிறது என்னென்னா, பெண்ணோ பையனோ ஃபினான்ஷியல் ஹைட்டை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா எந்த எவ்வளவு இடங்களில் நம்ம பார்க்குறோம், இந்த ஹைட்டை வந்து யார் வந்து தட்டிட்டு அந்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அப்போ ரெண்டு மூணு மேரேஜஸ் அது மாதிரி பண்ணி வச்சேன், அந்த ஹைட்ஸ் பார்க்காத பெற்றோர் முடிவெடுத்த போது நல்ல பெரிய சக்ஸஸ் கிடச்சிது. அதனால் பெண் வீட்டுக்கு சொன்னோடனே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, இது வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு, கல்யாண மாலை ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய மற்றும் ஒரு திருமணமாக தான் இது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும்போது வேணும் வேணாங்கிற டிசிஷனில் நான் என்ன எல்லாத்தையுமே பெற்றோர்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, வேணாங்கிறத கடைசியாக வச்சுங்க, வேணுங்கிறதுக்கான காரணங்களை வந்து அடுத்து முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க. பல பேர் வந்து நெகட்டிவாக அந்த இதை சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணுறாங்க. நெகட்டிவாக பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க ரொம்ப யதார்த்தமாக பண்ணுறதா யோசிக்கிறாங்க அவங்க. நீங்கள் நீங்கள் ஜெயித்ததே வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி தானே இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உன் பையன் வாழ்க்கையோ பெண்ணோட வாழ்க்கையோ ஜெயிக்கும்போது அதே யோசனையை தானே நீங்கள் உள்ளே கொண்டு வரணுங்கிறது வந்து நம்மளோட ரிக்வஸ்ட்டு. அப்படி சொல்கிறீங்களா, சரி ரைட் ஓகே, நான் என்னோட மனத்தடைகளை எடுத்துகிட்டு உங்கள் வழியில் வரேன்னு சொல்லிவிட்டு நம்மளோட ட்ராவல் பண்ணுறவங்க நல்ல வாழ்க்கையை அமைச்சு, பெண்ணுக்கோ பையனுக்கோ நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதுதான் தட் இஸ் த வே. அதனால் தேடுதலில் வந்து என்னென்ன இருக்குது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு சொல்கிறோம் நம்ம.
நம்ம வந்து 20 வருஷமான நம்மளோட அனுபவங்களை தான் வந்து பகிர்ந்துக்கிறோமே தவிர அறிவுரைகள் பகிர்ந்துக்கிறது இல்லை. அறிவுரை யாருக்கும் வேண்டியதும் இல்லை, கரெக்ட். அனுபவங்கள் வேண்டி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம சொல்லும்போது எந்தோ ஒரு 10 ஃபேமிலியில் அந்த அனுபவம். ஆமா, எல்லா விஷயத்தையும் தாங்களே அனுபவிச்சு பார்த்துக்கணும் அப்படின்னா அனுபவமே தான் தான் என்றான்னு கடவுளை பத்தி சொல்லுவாங்கல்ல. அப்படி வந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆயுள் போராது. ஒரு மேடையில் நல்ல பேச்சாளர் பேசும்போது அவங்க பேசக்கூடிய விஷயங்களில் உள்ள கூட்டு இருக்கே, அது வந்து பல பேர் உட்கார்ந்துருக்கிற பல பேர் லைஃப்பில் வந்து நடந்த விஷயம். அனுபவ உரசல்னு வர ஜெயகாந்தன், அந்த மாதிரி அனுபவ உரசலாக இருக்கும் அது. அப்படி அப்படி இருக்கும் இல்லையா? அப்படித்தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒவ்வொரு ஃபேமிலியில் மல்டிபிள் ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் வரன் தேடல், பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. டிஜி இலாக் ஒரே ஒரு டாப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். SIB Mirror Plus, lock your accounts, be safe. South Indian Bank, experience next generation banking. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். ஸோ இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது இந்த ரெண்டு துறையில் ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருக்கக்கூடியவங்க, ஆனால் அவங்க வீட்டில் வரன் பார்க்குறாங்கன்னே தெரியாமல் ரெண்டு பேரும் நம்மள்ட்ட பதிவு பண்ணாங்க. இப்போ நீங்கள் அதை ஒன்று, அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயமும் நான் முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபேமிலிஸு, கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ரொம்ப அவங்கன்னா எல்லா கல்யாணங்களுக்கும் போகிறவங்க வரவங்க அவங்களுக்கு தெரியும் அவள் ஃபேமிலியில் இவங்க ஃபேமிலியில் பையன் இருக்கான் இவங்க ஃபேமிலியில் பொண்ணு இருக்காங்கன்னு அவங்க ரெஃபர் பண்ணியே சொல்கிறாங்கல்ல, அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் பேசி கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸை வந்து நீங்கள் பேசும்பொழுது எப்படி நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? நேராக எடுத்த உடனே சார் உங்கள் வீட்டில் வரேன் தேடுறீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. நான் தன்முனைப்பாக நான் போய் நிற்கிறதே கிடையாது, கரெக்ட். அது வந்து ஜெயக்குமார்னு கேட்டால் கொஞ்சம் அதுக்குள்ள டவுட் இருக்கு இல்லையா, அந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு யாருக்கிட்ட போய் பேச போகிறோமோ, இப்போ ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிறாங்க நீங்கள் பேசுங்கன்னு நமக்கு ஒரு லீட் கிடச்சிருக்கோம். ஆனால் யார்கிட்ட போய் நம்ம பேசணுமோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு மோகன் உங்கள்கிட்ட வந்து பேச வராருன்னு சொல்லி ஒரு சின்ன லீடு கொடுத்து தான் பண்ணுறது. அது மாதிரி நம்ம நிற்கும்போது என்னென்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ஒரு அறிமுகம் மூலமாக கிடைக்கக்கூடிய மரியாதை வந்து ரொம்ப ஜாஸ்தி, கரெக்ட். அந்த மரியாதையோடு நம்ம உள்ளே போகும்போது சார் வராரு உங்களை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கிடைக்கக்கூடிய ஒரு வரவேற்பு வந்து நல்லாயிருக்கு, ரிசல்ட் நல்லாயிருக்கு. அவங்க நம்மள்ட்ட கொடுக்கக்கூடிய விவரங்கள் வந்து ஒளிவு மறைவு இல்லாத கொடுக்க முடியுது. இவர்கிட்ட கொடுத்தா எந்த விதமான பாதிப்பும் கிடையாது, ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை விட்டு சொல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகும்போது ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் வந்து பக்காவாக இருக்குது. அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது யார் சொல்கிறாரோ அவர் வந்து கொஞ்சம் ஹைட் அண்ட் சீக்காக சொல்லியிருப்பார். நம்மள்ட்ட சொல்லும்போது என்னென்னா ஸோ இந்த ஃபேமிலியில் தேடுறாங்க அப்படின்னு கொஞ்சம் அதனுடைய முழு விவரங்கள் கொடுக்காம தான் சொல்லியிருப்பார். இருந்தாலுமே நம்ம முழு விவரங்கள் கிடைக்கும் போது எடுத்து கொடுக்கும்போது அந்த சக்ஸஸ்ங்கிறது நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ வந்து இந்த சில ரொம்ப பெரிய ஃபேமிலிஸில் வந்து வரன் தேடுறோங்கிறத சொல்லவே கூடாது, அப்படியே தாங்களே பார்த்துக்கலாம்னு யோசிக்கிறாங்களே, அது கரெக்டு தானா? அது நியாயமான விஷயம் இல்லை. அது அதாவது பார்க்கறதுன்னு ஆரம்பித்தாச்சுன்னா சொல்லி பார்க்கறது நல்லது. ஏன்னா அவங்களுக்குள்ள நடக்கும்னா எதுக்கு அனாவசியமாக அப்புறம் தேடணும்? ஸோ நம்ம இதை சொல்லி பார்த்துட்டோம், அவங்கவுங்க முடிவு பண்ணிட்டோம். இது மாதிரி நடந்தால் நல்லதுங்கிறத சொல்லிட்டோம், அதை எடுத்துக்க வேண்டியது பெற்றோரோட பொறுப்பு, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை.com. Authentic home food delivered daily.